நான் இந்த கீ 2013 ஆம் ஆண்டு வந்த கெமிக்கல் கல்குலேஷன் சம்மந்தப்பட்ட கேள்விகள் பார்ப்போம். உங்களுக்கு 2013ல் 3 MCQ கேள்வி கெமிக்கல்ஸ் கல்குலேஷன் சம்மந்தப்பட்ட கேட்டிருக்கிறான். அதில் 7வது MCQ, 13வது MCQ, 30வது MCQன்னு சொல்லி 3 கேள்வி கேட்டிருக்கிறான். இப்போ நான் முதலாவது 7வது MCQ பார்ப்போம். 7வது MCQ என்னென்னு சொன்னால், Fe2O3 இனதும் FeO இனதும் ஒரு கலவை திணிவுக்கேற்ப 72% FeA கொண்டிருப்பதாக காட்டப்பட்டுள்ளது. இக்கலவையில் 1 கிராமில் உள்ள Fe2O3யின் திணிவு யாது என்பதுதான் உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி. ரைட். இப்போ நான் இதுக்கு முன்னுக்கு வந்த வீடியோவில் நான் சொன்னேன், எந்த ஒரு கேள்வி செய்கிறாலும் ஒரு ஸ்கெட்சனை போட்டுக்கொண்டால் உங்களுக்கு லேஸாக இருக்கும், அதை கேள்வி திருப்பி வாசல் தேவையில்லை, தேவைப்படாமல் இருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு ஸ்கெட்சனை போட்டுக்கொள்ளுங்க. நான் ஏற்கனவே ஒரு ஸ்கெட்சனை போட்டுருக்கிறேன், இதை உங்கள் விளங்கப்படுத்துறேன்னு சொன்னால், இப்படி ஒரு கலவை ஒன்று இருக்குது. அந்த கலவையில் Fe2O3யும் FeO3யும் சொல்லக்கூடிய ரெண்டு கலவைகள் இருக்குது, சேர்வைகள் இருக்குது. அந்த சேர்வையில் மொத்த திணிவு 1 கிராமம், அந்த மொத்த திணிவில் 72%, அதாவது 0.72 கிராம் இந்த எஃப்இ இருக்கும். ஒவ்வொன்றிலையும் எஃப்இ, இந்த ரெண்டு சேர்வையில் காணப்படக்கூடிய எஃப்இத திணிவு தோற்றல் 0.72 இருக்கணும். ஸோ அப்படி கேள்வி கேட்டவர் இறுதியாக கேட்டிருந்தார் Fe2O3 திணிவு யாதுன்னு சொல்லி. இப்போ நான் Fe2O3 திணிவை நான் எக்ஸ்ன்னு போட்டால் எஃப்இயோட திணிவு 1-X ஆக இருக்கும். அதை உங்களுக்கு விளங்கலாம். இப்போ நான் முதலாவது இந்த Fe2O3 மூளை கண்டுபிடிக்கணும். ஏன் அப்படி மூளை கண்டுபிடிச்சாதான் அதில் இந்த சேர்வில் காணப்படக்கூடிய எஃப்இட மூளை கண்டுபிடிச்சி அதை அதன் மூளை திணிவில் பெருக்கினா உங்களுக்கு இந்த அதன் திணிவு கிடைக்கும், எஃப்இட திணிவு கிடைக்கும். அதன் பிறகு இந்த ஒரு சமன்பாட்டை போட்டு இந்த இதில் திணிவையும் இதில் எஃப்இட திணிவையும் கூட்டினா உங்களுக்கு 0.72 கிடைக்கும். அதன் பிறகு உங்களுக்கு எக்ஸை கண்டுபிடிச்சா உங்களுக்கு ஆன்சர், ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். ஸோ முதலாவது Fe2O3 இந்த சேர்வையில் மூலக்கூடு சூத்திரத்தை பார்த்தா உங்களுக்கு Fe56 தரவை தந்திருக்கிறேன். இப்போ 56 தர 2 112 இருக்கும், ப்ளஸ் ஆக்சிஜன் 16 தர 3 48 இருக்கும். டோட்டலாக உங்களுக்கு 160 கிடைக்கும். அதே போல் எஃப்இஓ எடுத்துக்கொண்டால் Fe56 + 16, ஸோ உங்களுக்கு இந்த 72 சொல்லி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ முதலாவது Fe2O3 மூலம் கண்டுபிடிப்போம். ஸோ எக்ஸின் கீழ் 160 இந்த சேர்வையில் மூல், அதில் 2 எஃப்இ இருக்குது. ஸோ இது எஃப்இட மூலாக இருக்கும். அதன் பிறகு அதன் மூலத்திணிவில் பெருக்கினா 56 பெருக்கினா எஃப்இத திணிவு கிடைக்கும். அந்த திணிவையும் இந்த எஃப்இயோட திணிவையும் கண்டுபிடிப்போம். அந்த எஃப்இயோட நாங்கள் திணிவு வந்து 1-X இருந்துச்சு. அதன் பிறகு இந்த மூலுக்காக வேண்டி அதன் மூல திணிவில் நாங்கள் பிரிக்கணும். 72 பிரித்தா எஃப்இயோட மூல் கிடைக்கும். எஃப்இயோவில் ஒரே ஒரு இரும்பு தான் இருக்குது. ஸோ இரும்பு மூல் இதாக இருக்கும். அதன் பிறகு அதன் மூல திணிவில் பெருக்கினா 56 பெருக்கினா அந்த எஃப்இட திணிவு கிடைக்கும். அந்த 2 திணிவு தான் 0.72 சமனாக இருக்கும். அதன் பிறகு இந்த கணத்தில் நீங்கள் சுருக்கினா உங்களுக்கு எக்ஸாமன் 0.74 கிராம் சொல்லி உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அடுத்து நாம் பார்ப்போம் 2013ஆம் ஆண்டு வந்த 13வது MCQ. 2013ல் 13வது MCQ. ரைட். கேள்வியை பாருங்கள். Fe2+ கொண்ட ஒரு கரைசரி ஓர் 50 மில்லி லிட்டர், அதாவது சென்டிமீட்டர் கணத்தை உங்களுக்கு மில்லிட்டர்னு சொல்லலாம், மாதிரியானது அமில ஊடகத்தில் 0.02 செறிவுடைய K2Cr2O7 உடன் நியமிப்பு செய்யப்பட்டது. எல்லா Fe2+ உடனும் தாக்கம் புரிகிறதுக்கு தேவைப்பட்ட K2Cr2O7 இன் கனவளவு 25 மில்லி லிட்டர் ஆகும்.
இன்னும் இப்போ சைபர்தசம் சைஃபர் ரெண்டு மூணு டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ கே டூ சிஆர் டூ ஓ செவனுக்கு பதிலாக சைபர்தசம் சைஃபர் இரண்டு மூணு டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ கேஎம்என்ஓஐ பயன்படுத்தி நிறைவேற்றப்பட்டதெனின் தேவைப்பட்ட கேஎம்என்ஓஓவின் கனவளவு யாது என்பதுதான் கேள்வி. இந்த கேள்வியை பார்த்தா கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஆனால் கேள்வி பெருசாக இருந்ததுக்கு கணக்கு லேசாக தான் இருக்கும். எவ்வாறு கேள்வி செய்யணும்னு சொல்லி பார்ப்போம். இப்போ முதலாவது சின்ன ஸ்கெட்ச் ஒன்று போட்டுக்கொள்வோம். ஒரு கலவை ஒன்று இருக்குது, அதில் எஃப்இ டூ ப்ளஸ் மட்டும் இருக்குது. அந்த எஃப்இ டூ ப்ளஸ் மாதிரியில் கனவளவு ஐம்பது மில்லி லிட்டர் ரைட். அது ஹெச் ப்ளஸ் சிஆர் டூ ஓ செவன் உடன் ஓ செவன் டூ மைனஸ் உடன் நியமிப்பு செய்யப்பட்ட பொழுது அதுக்கு தேவையான கனவளவு வந்து இந்த அதாவது இந்த எஃப்இ டூ ப்ளஸ்ஸை முற்றாக நீக்குவதற்கு தேவைப்பட்ட முற்றாக கீழே கோடு பண்ணிக்கணும் முக்கியமான ஒரு வேட் ரைட். அந்த எஃப்இ டூ ப்ளஸ்ஸை முற்றாக நீக்குவதற்கு தேவைப்பட்ட சிஆர் டூ ஓ செவன் டூ மைனஸ் த கனவளவு இருபத்தி அஞ்சு மில்லி லிட்டராக அதன் செறிவு தந்திக்கிறோம் சைபர்தசம் சைபர் ரெண்டு. அதன் பிறகு இவர் இந்த சிஆர் டூ ஓ செவன் டூ மைனஸு பதிலாக எம்என்ஓ ஃபோ மைனஸை அதாவது இந்த அதே அதே இது கனவளவு உள்ள அதே செறிவு உள்ள எஃப்இ டூ ப்ளஸ் அந்த சைபர்தசம் சைபர் ரெண்டு மூணு டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ கனவளவு உள்ள இந்த சிஆர் டூ ஓ செவன் டூ மைனஸு பதிலாக கேஎம்என்ஓ ஃபோ ஃபோ போட்டு நீங்கள் நியமிப்பு செஞ்சால் அந்த கேஎம்என்ஓ ஃபோட கனவளவு யாதுன்னு சொல்லி கேள்வி. ஸோ இது ஐம்பது மில்லி லிட்டர், இந்த எஃப்இ டூ ப்ளஸ் இருக்குது. இப்போ இங்கே ஹெச் ப்ளஸ் அதாவது நான் இங்கே ஹெச் ப்ளஸ் போடுறது காரணம் அமில உடன்னு சொல்லி இந்த ஹெச் ப்ளஸ் எம்என்ஓ ஃபோ மைனஸ் இந்த செறிவு தந்திரம் சைபர்தசம் சைபர் டூ அதில் கனவளவு யாதுன்னு சொல்லி தான் உங்களுக்கு கேள்வி ரைட். இப்போ முதலாவது எந்த ஒரு கேரியர்லேயும் கட்டாயம் தாக்கம் உண்டு இருக்கும். இங்கே ரெண்டு தாக்கம் உங்களுக்கு இங்கே தேவைப்படும். முதலாவது என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த எஃப்இ டூ ப்ளஸ் சிஆர் டூ ஓ செவன் டூ மைனஸ்லன்னு தாக்க முற்றால் எஃப்இ டூ ப்ளஸ் வந்து எஃப்இ த்ரீ ப்ளஸ் ஆகவும் இந்த சிஆர் குரோமியம் வந்து சிஆர் த்ரீ ப்ளஸ் ஆகவும் தாட்டப்படும். எஃப்இ டூ ப்ளஸ் எஃப்இ த்ரீ ப்ளஸ் ஆக உச்சிடப்படும் பொழுது சிஆர் அதாவது சிஆர் டூ ஓ செவன் டூ மைனஸ் வந்து சிஆர் த்ரீ ப்ளஸ் ஆகும் குரோமியம் த்ரீ ப்ளஸ் ஆக தாட்டப்படும். இப்போ நீங்கள் உச்சியேற்ற நிலைகளை போட்டு கட்டாயம் தாக்கத்தை சமப்படுத்தணும். இந்த தாக்கத்தை சமப்படுத்துகிற ஸ்கில்லை நீங்கள் கட்டாயம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிடுமோ அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணால் உங்களுக்கு கேள்விகளை இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கும். இப்போ நான் இந்த சமப்படுத்தக்கூடிய எஃப்இ ஒன்றாக இருக்கும் உச்சத்தில் இந்த குரோமியம் சிக்ஸ் ப்ளஸ்ஸாக இருக்கும் இங்கே மூணு த்ரீ ப்ளஸ்ஸாக மாதிரி இருக்குது. இப்போ இங்கே மூன்று ஆனால் ரெண்டு குரோமியம் இருக்கிறதுனால ஆறு. ஸோ ஒரு க்ளோஸ் பண்ணால் ஆறுக்கு ஒன்றுன்னு சொல்லி வரும். தாக்கத்தை சமப்படுத்தினா ஆறு ரெண்டு குரோமியம். இப்போ ஏற்றங்களை சமப்படுத்தினா இங்கே ஆறு ரெண்டு பன்னெண்டு இங்கே ரெண்டு மைனஸாக இருக்குது. அப்போ பத்து ப்ளஸ் ஆறு மு பதினெட்டு மூ ரெண்டு ஆறு பதினெட்டும் ஆறும் இந்த இருபத்தி நாலு ப்ளஸ்ஸாக வரும். ஸோ ஏற்றங்களை சமப்படுத்துறது நீங்கள் ஹெச் ப்ளஸ் ஊடாம் அமிலம் ஸோ ஹெச் ப்ளஸ்ஸை போடணும். பதினாலு ஹெச் ப்ளஸ் தேவைப்பட்டு இருக்கும். இப்போ ஹெச் ப்ளஸ் போட்டால் கட்டாயம் இங்கே ஓட்டர் வரும் ஏழு ஹெச் டூஓ கிடைக்கப்பட்டு இருக்கும். இப்போ நீங்கள் தாகரம் எல்லாம் ஒவ்வொரு மூலகங்களையும் பாருங்கள் சமனாக இருக்கான்னு சொல்லி கட்டாயம் சமனாக இருக்கும். அடுத்த தாக்கம் கொஞ்சம் கீழே எழுது. அதே எஃப்இ டூ ப்ளஸ் இருக்குது. அதே எஃப்இ டூ ப்ளஸில் எம்என்ஓ ஃபோ மைனஸ் மங்கனஸ் ஊதா கலர் மங்கனஸ் தாக்கம் விடும் பொழுது உங்களுக்கு இங்கே எஃப்இ டூ ப்ளஸ் எஃப்இ த்ரீ ப்ளஸ்ஸாக வச்சிடப்படும். இங்கே எம்என்ஓ ஃபோ மைனஸ் எம்என் டூ ப்ளஸ்ஸாக நிறமற்றதாக மாற்றப்பட்டிருக்கும். இதில் வச்சிருந்தால் ப்ளஸ் செவன் இங்கே ப்ளஸ் டூவாக மாற்றப்பட்டிருக்கும் ரைட். ஸோ எஃப்இ டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ்ஸாக மாறும் போது வச்சிருந்தே உண்டு. எம்என்ஓ ஃபோர் மைனஸ் ப்ளஸ் செவன்லேருந்து ப்ளஸ் டூவாக மாற்றப்படும் பொழுது தாழ்த்தப்படும் போது ஐந்து க்ரஸ் மேட்ச் பண்ணால் ஐந்து கொண்டு ஒன்று வரும். உங்களுக்கு ஐந்து ஒன்று வச்சிருந்தே ஏற்றங்களை பாருங்கள். பத்து மைனஸ் ஒன்று ஒன்பது ப்ளஸ்ன்னு வரும். ஐமு பதினஞ்சு ரெண்டும் பதினேழு ப்ளஸ்ன்னு வரும். ஸோ இங்கே நீங்கள் உங்களுக்கு இந்த எட்டு எஸ் எட்டு ஹெச் ப்ளஸ் போடணும். தாழ்த்தமாக படுத்தினா நாலு ஹெச் டூன்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ
இவ்வாறு தான் சமப்படுத்த தாக்கம் கிடைக்கப்பட்டிருக்கும். இப்போ முதலாவது நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னு சொன்னால், இந்த எஃபியோட மூல் எவ்வளோ, ஏன் அந்த அதே மூளை தான் நீங்கள் இங்கே போடுவீங்க, போட்டு கனவுல கண்டுபிடிப்பீங்க. அதுக்காக வேண்டி தான் இங்கே குரோமியத்தில் மூளை கண்டுபிடிக்கலாம். சரிவை கனவுல பிறகு உங்களுக்கு மூல் கிடைக்கும், அந்த மூளை பயன்படுத்தி எஃபி டூ ப்ளஸில் மூளை கண்டுபிடிக்கலாம். அதே எஃபி டூ ப்ளஸ் தான் இங்கே இருக்கும், இவரோட மூல் தெரியும். அதன் பிறகு இவரோட மூளை கண்டுபிடிக்கணும், இவரோட மூளை கண்டுபிடிச்சா உங்களுக்கு இவரோட செறிவு தெரியும், கனவுல மட்டும் தான் தெரியா, சமப்படுத்தினா உங்களுக்கு கனவுல கண்டுபிடிக்கலாம். ஓகே, செய்வோமா கணக்கை? ரைட். CR2O7 2- த மூல் சைவரசம் சைஃபர் 2 தர 25 கீழ் 1000. ரைட். இதன் மூல் அதாவது CR2O7 2- இன் கீழ் நான் இலகுவா நான் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் செய்கிறேன். ஆனால் இந்த ஃபாஸ்ட் பேப்பரில் இவ்வாறு செய்ய தேவையில்லை, உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்காக வேண்டி தான் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு செய்கிறது. ஃபாஸ்ட் பேப்பர் நீங்கள் செய்ய எக்ஸாம் ஹாலில் நீங்கள் செய்யக்கூட இவ்வாறு செஞ்சால் உங்களுக்கு இந்த டைம் கொடுத்துலா போகும். இப்போ அந்த நேரத்துக்கு இந்த ஸ்டெப் இந்த வாலி இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் சுருக்கி இலகுவாக செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை சரியாக டைம் வந்து சரியாக டைம் உங்களுக்கு உங்களுக்கு கீழே செய்யக்கூடியதாக இருக்கணும். ஓகே, இந்த CR2O7 2- த மூல் விகிதம் 1:6 இருக்கும். இவரோட மூல் சைவரசம் சைஃபர் 2 தர 25 கீழ் 1000 கீழ் எக்ஸ் சமன் சைவரசம் சைஃபர் 2 தர 25 கீழ் 1000 தர 6. நான் சுருக்கல்ல, விருப்பம்னா சுருக்குங்க மூல். ஓகே, அதே மூல் தான் இங்கே இருக்கும். இங்கே எஃப்இ டூ ப்ளஸின் கீழ் MnO4- சமன் 5 கீழ் 1 கிடைக்கும். ஸோ இப்போ எஃபியோட மூல் தெரியும், சைஃபர் சைஃபர் 2 25 தர 6 கீழ் 1000. இவரோட மூல் தெரியும், சைஃபர் சைஃபர் 2 தர வி கீழ் 1000. சுருக்கினா 5 தர சைஃபர் இங்கே எழுதுகிறேன், 5 தர சைஃபர் சைஃபர் 2 வி கீழ் 1000 சமன் சைஃபர் சைஃபர் 2 தர 25 தர 1000 6 கீழ் 1000. V7 30 மில்லி லிட்டர் என்று சொல்லி அவளுக்கு விடை கிடைக்கும்.